இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புனா மலச்சிக்கல். வாழ்க்கையில் பல சிக்கல் இருக்குது, ஆனால் இது ஒரு அசாதாரணமான சிக்கல். ஒரு சிலர் சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் மோஷனாக நல்லா போயிடும், ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போயிடுவேன். ஆக மலம் தினந்தோறும் போகணுங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் கூட வகுப்பாக எடுக்க வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறோம். வெஜிடேரியனுடைய மெயின் பலமே நார் சத்து தான். அதுதான் வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு பலனை கொடுக்க முடியும். நார்ச்சத்து குறைவாகவோ அல்லது நார்ச்சத்தே இல்லாத அசை உணவோ வந்து ஒரு ஆரோக்கியமானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது பல பிரச்சனை இருக்குது அதில். காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன? மலச்சிக்கல். வாழ்க்கையில் பல சிக்கல் இருக்குது, ஆனால் இது ஒரு அசாதாரணமான சிக்கல். இந்த சிக்கல் பல சிக்கல்களை ஏற்படுத்திடும் உடம்பில். இது ஒன்று மட்டும் தனியாக இருக்காது, இது பல பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். அதனால் அது என்னங்க மலச்சிக்கல், நானும் மலம் போயிட்டு தானே இருக்கிறேன், எனக்கெல்லாம் நல்லா மோஷன் வருதே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்படி மலம் போகிறீங்க அப்படின்னா, காலையில் ஒரு ரெண்டு மூணு தடவை, நைட் ரெண்டு தடவை. அது தப்பு. ஒரு சிலர் சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் மோஷனாக நல்லா போயிடும், ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போயிடுவேன். ஆக மலம் தினந்தோறும் போகணுங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் கூட வகுப்பாக எடுக்க வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறோம். ஸோ அன்றாடம் மலம் கழிக்கணும் அப்படிங்கிற அடிப்படை புரிதல் கூட பலருக்கும் இல்லை. அப்போ இது எப்படி நம்ம சொல்கிறது? அப்போ மலம் சிக்கலாக தானே இருக்குது. மலச்சிக்கல் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஒரு மனுஷன் வெங்காயம் மிளகாயை போட்டு சமைச்சா அது எப்படிங்க மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். ஒன்றும் அதிகமாக போகும் அல்லது கம்மியாக போகும். கரெக்டான நிலையில் குடல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ரெண்டுமே வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் தோலை வந்து அதை இரிட்டேட் பண்ணக்கூடிய, அது எரிச்சல் ஓட்டக்கூடிய விஷயத்தை தான் பண்ணுது. அப்படிலாம் சாப்பிட்டுட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் அது நம்புகிற மாதிரி இல்லை, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. இப்படி ஒரு உணவு திட்டத்தினால கட்டாயம் எல்லாருக்கும் மலச்சிக்கல் இருக்கும், இருக்குது. இது மலச்சிக்கல் அதிகமாகி வயிற்றில் தேவையில்லாத கட்டிகள் உருவாகி குடல் புற்றுநோய் அப்படிங்கிறது மேற்கத்திய நாடுகளில், முக்கியமாக பல வெளிநாடுகளில் இது ரொம்ப ஃபேமஸ். எனக்கு இருக்குது, ரெண்டு வருஷமாக இருக்குது, உனக்கு எனக்கு அஞ்சு வருஷமாக இருக்குன்னா பேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து சுத்தமாக நார்ச்சத்தே அவங்க யூஸ் பண்ணுறதில்ல, முழுக்க முழுக்க அசைவ உணவு மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அதனால் புற்றுநோய் நிலைக்கும் போக முடியும், புரிஞ்சுக்கோங்க. இது எங்கெங்கெல்லாம் போகணும்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ மலச்சிக்கல் என்பது அது எந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டதுன்னு நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். அதை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. குடல் சுத்தம் மன சுத்தம்னு நம்ம பல பதிவுகளை சொல்லியிருக்கிறோம். சரிங்க, ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம், மலம் சிக்கல் வந்து அது ஏன் வருது, எப்படி என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் அப்படின்னா, அந்த மலச்சிக்கலை எப்படி கையாளணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னே பதிவில் சொல்லியிருக்கிறோம், மலத்தை வெளியேற்றக்கூடிய பலம் தசைகளுக்கு வேண்டும். திருப்பி அதே டாபிக் தான். குடல் எந்த அளவுக்கு பலம் இருக்குதோ அப்போ தான் அந்த மலத்தை வெளியேற்ற முடியும். அதே மாதிரி குடல் இருக்கக்கூடிய அந்த தசைக்கு தேவையான தசை வாயு அது செயல்படணும். அதுவும் இருந்தால் தான் அந்த குடல் கரெக்டாக வேலை செய்யும். அப்புறம் அது போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய தோல் எந்த அளவுக்கு சுமூகமாக இருக்குதோ அப்போ தான் அது வெளியேறும். குடலில் இருக்கக்கூடிய வாயு, அந்த வாயுவை வந்து சரியான அளவில் அந்த ப்ரெஷர் கொடுத்து தள்ளக்கூடிய அந்த ஒரு குடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும். ஐடி வயிறு சுவாசம் மற்றும் அந்த அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வேலையும் கரெக்டாக பண்ணணும். இத்தனையும் பண்ணால் மட்டும்தான் மலச்சிக்கல் சரியாகும். இதில் ஒரு சிலருக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஒரு சிலருக்கு ரெண்டு இருக்கலாம், ஒரு சிலருக்கு மூணு இருக்கலாம், ஒரு சிலருக்கு நாலுமே இருக்கலாம். அப்போ இது வந்து எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய தலைப்பு, மலச்சிக்கலை எப்படி சரிப்படுத்துறது. ஒரு நாளைக்கு நம்ம மலம் கழிக்கக்கூடிய நேரம் எவ்வளோன்னு நம்ம பார்க்குறோம், எவ்வளோ நேரத்தில் மலம் கழிக்கிறோம். அதிகப்படியான நேரம் தவறு தான். எந்த அளவுக்கு குறுகிய காலத்தில் மலம் கழிக்கிறோமோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ சொல்லிகிட்ருக்கிற தசைகள் நல்ல பலம் பெற்று இருந்தால் அது சாத்தியப்படும். தசைகளுடைய பங்கு ரொம்ப முக்கியம்.
அதுக்கு நாம் என்ன சொல்கிறோன்னா மஞ்சள் பூசணிக்காய் மென்று சாப்பிட்லாம் அல்லது அரைச்சி வடித்து குடிக்கலாம், ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். இந்த மஞ்சள் பூசணிக்காய் தனியாக எடுத்துக்கலாம் அல்லது வெண் பூசணிக்காயோட அரைச்சி வடித்து குடிக்கலாம், தேங்காயோட அரைச்சி வடித்து குடிக்கலாம். ஆக மொத்தம் இதை சாப்பிடணும். உங்களுக்கு போர் அடித்தா ஒவ்வொரு நாள் ஒரு மாதிரி சாப்பிடுங்க, ஒவ்வொரு நாள் குடிங்க. ஆனால் அது கண்டிப்பாக தேவைப்படும். குடல் பலம் பலகீனப்பட்டு வரக்கூடிய விஷயத்துக்கு இது பொருந்தும். அது எப்படிங்க எனக்கு புரியல, குடல் பலமாக இருக்குதா பலகீனமாக இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது அதனுடைய அறிகுறிகள் எதுவாக இருக்குன்னா, வயிற்றில் ஒரு வாய்வு அடைச்சிக்கிட்டு அந்த வாய்வு வெளியில் போகாமலே இருக்கும். இந்த கெண்டை பிடிக்கிறது, தசை இழுத்து பிடிச்சிக்கிறது, தூங்குறப்ப கால் வந்து டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிறது, அப்புறம் 2 நிமிஷத்தில் சரியாகிறது, இதெல்லாம் வந்து இந்த குடல் பலகீனமாகி உடம்புல இருக்கிற மற்ற தசைகளும் பாதிச்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம நினச்சிட்ருக்கோம் காலில் பிரச்சனைன்னு, அது வேற எங்கேயோ பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை கையால் போக இங்கேயும் பிரச்சனை ஆகிட்டுருக்கு. இப்போ மலச்சிக்கலை சீராக அதை செயல்படுத்தி நல்ல விதமாக அதை பார்த்துக்கிறதுக்கு தசைகளுடைய பங்கு ரொம்ப அதிகம். பொதுவாகவே நம்ம சொல்லக்கூடிய காய்கறிகளை எங்கே போனாலும் திருப்பி திருப்பி இந்த அரசாணைக்கையை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா அதுதான் பலம் அப்படிங்கிறது வந்துடுது, அது பெரும்பான்மையான சமயத்தில் அதை சொல்லி தான் ஆகணும். இப்போது இந்த சாறு குடித்து ஓகே நல்லா தான் இருக்குது, அந்த குடலுக்குள்ளார இறுகி இருந்த அந்த வாயுவும் பலமும் போகிறதுக்கு அந்த சக்தி வந்து இது கொடுத்துருச்சு. இந்த குடலில் இருக்கக்கூடிய தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோல் அது நல்ல விதமாக சுமூகமாக இருந்தால் தான், அதில் எதுவும் புண்ணு இல்லாமல் அந்த லூப்ரிகேஷன் இருந்தால் தான் வந்து அது வெளியேறுவதற்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா குடலில் புஷ் பண்ணால் கூட அது சரியாக போகாது, ரொம்ப அதிகப்படியாக அதுக்கு முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கும். இலகுவாக போகிறதுக்கும் சிரமப்படுத்தி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த இலகுத்தன்மைக்கு என்ன வேணால் கோவக்காய் நல்ல மென்னு உமிழிரோடு கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது சுகமாக அப்படியே சுவையின்னு வெளில வந்துடும். அந்த கோவக்கலர் ஒரு அது ஒரு குளகுளப்பு தன்மை இருக்குது, எப்படி வெண்டைக்காயோ அதே மாதிரி கோவக்காயில் இருக்குது. அது குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தோலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ரணங்களையும் புண்ணையும் ஆத்திரும், மீண்டும் தோல் திசுக்களை வந்து புனரமைச்சிரும், அப்புறம் பலம் வந்து ஈஸியாக அதை வந்து கடந்து போயிடும். இது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னா, மொத்த உடம்புல இருக்கக்கூடிய தோலையவே மாற்றிடும். நீங்கள் வாய் இந்த மலச்சிக்கலுக்கு சாப்பிட்ற பொருள் உடம்பினுடைய தோலையும் சேர்த்து மாற்றிடும், அழகு வந்துடும், ரொம்ப அழகாயிருவீங்க. வயிற்றில் மட்டுமா தோல் இருக்குது, உடம்பு ஃபுல்லாக தான் தோல் இருக்குது. அப்போ எல்லா உறுப்புகளுக்கும் நல்லதாகிடும்ல. இதில் வந்து நாம் என்ன பார்க்குறோம், கெட்ட கொழுப்பு அதிகப்படியாக ரொம்ப நேரம் வயிற்றில் தங்குற மாதிரி ஒரு பொருள் இருக்குன்னா அது அசைவம். அப்போ அது வந்து கொஞ்சம் சிக்கல் தான். அசைவம் அதிகமாக எடுக்கிறப்போ இதற்கு ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி கட்டி நிலைக்கு போகலாம். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நார்ச்சத்து கொண்ட காய்கறிகள், பழங்கள், சிறுதானியங்கள் இந்த மாதிரி போய்க்கிறது நல்லது. ஆக குடலிலிருந்து சுமூகமாக வெளியேற்றுவதற்கு கோவக்காய். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, உடம்பில் எங்கெங்கே ஒரு உடம்புக்கு வேணுங்கிற அழுத்தம் ப்ரெஷர் தேவைப்படுதோ உடம்பு தானாகவே சுயம்பாகவே க்ரியேட் பண்ணிக்கும். அதுக்கு ஒரு அந்த ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றலை தக்க வச்சு ஒவ்வொரு நிலையிலையும் எங்கே தேவையோ அந்த ப்ரெஷரை உடம்பே உருவாக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது யாருன்னா முருங்கை விதை. அப்போ அந்த முருங்கை விதையை முத்துனது அதில் உள்ள ஒரு பருப்பு எடுத்து வாயில் ஊற வச்சு நல்லா மென்று ஊற வச்சு சாப்பிட்றப்போ தேவையான அழுத்தத்தின் மூலமாக அது வெளியேறும், அதற்கு வேணுங்கிற பலம் நரம்புகளுக்கு கிடைக்கும், குடல் திசுக்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ ஆற்றல் வந்து முருங்கைக்கு இருக்குது. முருங்கையை தின்னவன் வெறுங்கையோடு போவான்னு சொல்லுவான் அப்படின்னா, அந்த எதுவும் கையில் ஊன்றுகோல் இல்லாமல் அவங்க வாட்டிக்கு உடம்பு ஸ்பைனல் கார்டால் ஸ்ட்ரைட்டாக இருந்து போக முடியும். அத்தனை சிறப்பு வந்து இந்த முருங்கைக்கு இருக்குது. முருங்கையை சரியான முறையில் பயன்படுத்துகிறப்ப கூன் விழுகாது, இந்த ஸ்பைனல் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த குடலில் இருக்கக்கூடிய இத்தனை கலவரம் ரணகலம் எல்லாமே முதுகுத்தண்டியும் பாதிக்கும். அதிகப்படியான வாய்வு, அதிகப்படியான இந்த மாதிரி சிக்கல்கள்
பேக் பெயின், லோ பேக் பெயின், அடிமுதுகு வலி அப்படின்ற நிலைமைக்கும் போகுது. ஒரு மலச்சிக்கல் அது சும்மா இருக்காது, இந்த மாதிரி பல விஷயத்தை கொண்டு வரும். அப்போ நாம் போய் அந்த வலிக்கு அதுக்கு போய் வைத்தியம் பார்த்தா சரியாகுமா சரியாகுமான்னு தெரியல. ஆனால் அடிப்படை பிரச்சனை இதுதான். எனக்கு தெரிந்து ஒரு 50% அடிமுதுகு தண்டு பிரச்சனைகள் வந்து நம்ம செரிமான கோளாறுனால தான் வர்ற மாதிரி என்னுடைய வைத்திய அனுபவத்தில் நான் பார்க்குறேன். மெஜாரிட்டி வந்து டைஜஸ்டிவ் இஷ்யூனால தான் வந்து பேக் பெயின் வருது. நான் அதிகமாக வெயிட் தூக்குறேன், என்னுடைய ப்ரொஃபஷன் என்னுடைய தொழில் காரணமாக வர்றது ரொம்ப குறவு தான். அப்படி ஆளுக வந்து ரொம்ப கரவு. கண்ணாபின்னன்னு வயிற்றில் செரிமானம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான பிரச்சனைகள், லோ பேக் பெயின் வருது. அதனால தான் இப்போ பார்க்குறோம் இந்த வாய்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி கையாளணும்னு நம்ம இப்போ சொல்லிகிட்ருக்குறோம். ஒன்று வந்து தசைகள் பலப்படுத்தி அதன் மூலமாக மலச்சிக்கலை சரிப்படுத்துறது. இன்னொன்று வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய தோல் தன்மை அது வந்து அழகாக சுமூகமாக எடுத்து போகிறதுக்கு கோவக்காய், தேவையான அழுத்தத்தை கொடுத்து நகர வைக்கிறதுக்கு முருங்கைவேர். இந்த மூணுமே போதுமானது, சிறப்பானது, மிகவுமே உன்னதமானது இந்த மூணுமே. இது போக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதிகமான நார்ச்சத்து உள்ள பொருளை சாப்பிடும். நார்ச்சத்து எடுக்க எடுக்க ஒரு இந்த மாதிரி வைத்தியமே ஒரு அவசியம் இல்லாமல் போயிடும். இதுக்கு இதுக்கு செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லாமல் போயிடும். ஸோ பழங்கள்லேயும் நார்ச்சத்து இருக்குது, அது ரொம்ப கம்மி. பருப்பு, பயிறு, கடலை அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி நார்ச்சத்து. வெஜிடேரியனுடைய மெயின் பலமே நார்ச்சத்து தான். அதுதான் வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு பலனை கொடுக்க முடியும். நார்ச்சத்து குறைவாகவோ அல்லது நார்ச்சத்தே இல்லாத அசைவ உணவோ வந்து ஒரு ஆரோக்கியமானதுன்னு நம்ம சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. அது பல பிரச்சனை இருக்குது அதில். அதனால் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது வேணான்னு சொல்கிறது ஒன்று, பாதிக்கப்படுற வரைக்கும் அதை கண்டு காணாமல் சாப்பிட்றது ஒன்று. ஆக மொத்தம் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்தது நார்ச்சத்து உள்ள உணவே. இதுதான் சரியான தீர்ப்பு, இதுதான் நல்ல விதமாகவும் இருக்க முடியும்.